ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்கே விலாக். ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ பதிவில் வந்து அவரையோட விதையை வந்து எப்படி நம்ம பதியம் போடுறது, ஸோ அதுலேருந்து எப்படி சாம்பிளிங்ஸ் டெவலப் ஆகும், ஸோ டெவலப் ஆன சாம்பிளிங்ஸை நம்ம எப்படி க்ரோ பேக்கில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறத வீடியோ போட்டிருந்தேன். ஸோ அந்த வீடியோவோட லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ நான் வந்து மாடித்தோட்டத்தில் அவரை வளர்ப்பில் வந்து ஒரு தவறு பண்ணேன். ஸோ என்னென்னா, ஒரு 5-6 செடியை வந்து ஒரே க்ரோ பேக்கில் வச்சுருந்தேன். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா பூச்சி தாக்குதலும் அதிகமாக இருந்துச்சு. அது இல்லாமல் அந்த செடிகளுக்கு வளர்கிறதுக்கான ப்ராப்பரான ஸ்பேஸ் இல்லை, அதனால் ப்ராப்பராக எனக்கு ஈல்டு தராமல் இருந்துச்சு. அது மாதிரி பூ வரும், பூ கொட்டிடும். ஸோ செடிக்கு தேவையான சத்து இல்லாமல் இருந்துச்சு. க்ரோ பேக்கில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா டெவலப் ஆக, நல்லா வளர்கிற ஒரு செடி வச்சிங்கன்னா தான் உங்களுக்கு நல்லா ஈல்டு வரும். அதனால் நான் மீதி இருக்க எல்லா செடியும் பிடுங்கிட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 2 அவரைக்காய் செடி மட்டும்தான் இருக்குது. இதுலேயும் ஆக்சுவலாக ஒரு செடி இருந்தால் தான் நல்லா ஈல்டு வரும், பட் ஸ்டில் நான் வந்து 2 அவரை செடியை வச்சுருக்கேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நான் வச்சு ஒரு 4-5 months ஆகி இப்போ தான் எனக்கு ப்ராப்பராக ஈல்டு வருது. பூ வந்து பார்த்திங்கன்னா நிறைய கொட்டுது, அதுக்கு வந்து ப்ராப்பரான சத்து கொடுத்தா அந்த பூலாம் கொட்டாமல் இருக்கும். இப்போ வந்து நல்லாவே ஒரு ஈல்டு இருக்குது. எனக்கு வீட்டுக்கு தேவையான அவரைக்காய் வந்து நான் மாடித்தோட்டத்துலேருந்து எடுத்துக்கிறேன். ஒரு க்ரோ பேக்கில் தான் வச்சுருக்கேன். ஸோ இதுவே எனக்கு வீட்டுக்கு தேவையான அளவு அவரைக்காய் வருது. ஸோ மேக்ஸிமம் நீங்கள் வந்து ஒரு டைம் அவரைக்காய் அறுவடை பண்ணிட்டீங்க, பிச்சிட்டிங்க அப்படின்னா இன்னொரு 2 weeks உங்களுக்கு திருப்பி நீங்கள் வீட்டுக்கு தேவையான அவரைக்காய் வந்துடும். ஸோ பூ வந்து ப்ராப்பராக பிஞ்சாகி உங்களுக்கு அவரைக்காய் வந்துடும். ஸோ நீங்கள் மாடித்தோட்டத்தில் வந்து அவரைக்காய் செடி வைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ப்ராப்பராக ஈல்டு வரத்துக்கு ஒரு 4-5 months ஆயிரும். அது வரைக்கும் அவசரப்படாமல் நீங்கள் பொறுமையாக வெயிட் பண்ணணும். சில பேர் வந்து ப்ராப்பராக ஈல்டு வரல, பூ வருது, பூ கொட்டிடுதுன்னு சொல்லி செடியை பிடுங்கிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி பிடுங்காதீங்க, அதுக்கான ப்ராப்பரான டைம் வரணும். ஸோ வந்துச்சுன்னா பூ வந்து ப்ராப்பராக தங்கி பலன் வருது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆடி மாதம். ஸோ ஆடி மாதம் வந்து ஓரளவுக்கு காய்கறிலாம் ப்ராப்பராக வரும். வெயில் காலம் இல்லை, இப்போ மழை காலம் ஸ்டார்ட் ஆக போகுது இனிமேட்டு. ஸோ அதனால் எனக்கு நல்லாவே ஒரு ஈல்டு இருந்துச்சு. ஸோ நீங்கள் என் செடியில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா பூச்சி தாக்குதல் இருந்துச்சு. ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணேன்னா வேப்பெண்ணையை வந்து தண்ணியில் கலந்து செடிக்கு ஃபுல்லாக ஸ்ப்ரே பண்ணேன். ஸ்ப்ரே பண்ணும் போது அது வந்து இயற்கையான பூச்சி கொல்லி. ஸோ பூச்சியெல்லாம் அது விரட்டிடும். அதுவும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா செடிக்கு வந்து நான் எதுவும் பெஸ்டிசைட்ஸ் மேனுவல்ஸ் எதுவும் போடல, இயற்கை உரம் மட்டும்தான் போட்டேன். ஸோ அவரைக்காயில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பலன்கள் இருக்குது. ஸோ வாங்க பெனிஃபிட்ஸ் பார்க்கலாம். ஸோ நீங்கள் நல்லா வெயிட் கெயின் ஆகும்னு நினச்சிங்கன்னா அடிக்கடி அவரைக்காய் வந்து உங்கள் உணவில் சேர்த்துட்டிங்கன்னா நல்லா வெயிட் கெயின் கிடைக்கும். அதே மாதிரி ஒரு நல்ல ஒரு இம்யூனிட்டி பூஸ்டர், நோய் எதிர்ப்பு சக்தி வந்து உங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும் அவரைக்காய் சாப்பிட்டிங்கன்னா. அதேமாதிரி ஃபைபர் ரிச். ஸோ உங்கள் சாப்பாடுற சாப்பாடு வந்து ஈஸியாக செரிமானம் ஆகிறதுக்கும் நீங்கள் அவரைக்காய் சேர்த்துக்கலாம். அதே மாதிரி உங்கள் ப்ரெஷரை ரெடியூஸ் பண்ணும், நல்ல போன் ஸ்ட்ரென்த்தை தரும், நல்ல அயன் சத்து இருக்குது. ஸோ அதனால் அவரைக்காய் நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த பலன்கள் எல்லாம் கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். ஸோ எம்கே விலாக்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்.